நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுவீங்க, சினிமா பார்க்குன்னு சுத்துவீங்க, அப்புறம் அவன் மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு எதுவுமே சொல்லாம வெளியூர்ல போய் வேலை பாப்பீங்க, ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்க. அவ காலம் எல்லாம் பிரிஞ்சு போன காதல நினைச்சு அழணும் அதானே? தேவி மெதுவா பேசு, அம்மா கேட்ட போது. கேக்கட்டும், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஓகே, இப்ப என்ன செய்ய சொல்ற? உடனே கல்யாணம் பண்ணணும். தேவி இப்பதான் ஒரு இடம் வாங்கிருக்க, அதுல ஒரு பெரிய மாளிகை கட்டி அப்புறமா இந்த மகாராணிக்கு தாலி கட்டி கூப்பிடணும். இதெல்லாம் எப்ப நடக்க போதோ, அது வரைக்கும் நான் குமரியா வரப்பேன், கிழவி ஆயிடுவேன். கிழவி ஆனாலும் என் மூக்கை எப்போ எனக்கு அழகு தானே. என்ன சொன்னீங்க? அது பச்சைக்கிளிக்கு மூக்கு தானே அழகு. ஜோக் அடிச்சீங்களா? இதுக்கு நாங்க சிரிக்கணுமா? முறைச்சா கூட நீங்க அழகா தான் இருக்க. என்ன மணி, வந்ததும் வராதுமா உடனே கிளம்பணுங்கற? இப்ப கிளம்பினாதான் சாயங்காலம் வீட்டுக்கு போய் சேர முடியும். பேசாம தங்கிட்டு காலையில போலாமே. வீட்டுல தேடுவாங்க ஆண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற வீட்டுல தங்க கூடாது. பைக்ல பொழுதுனாலே குழந்தைக்கு ஒரு குஷி தான் பாரு. என்னடா அது கொடுமையா இருக்கு, முன்னெல்லாம் துண்ட போட்டுதான் இடம் பிடிப்பாங்க, இப்ப என்னன்னு சீட் எல்லாம் பேப்பர் போட்டு இடம் பிடிக்கிறாங்க, யாரா இருக்கும்? சார் கார் ஓடிக்கு ரெண்டு டிக்கெட் கிடைக்குமா சார்? சே காலியா இருக்கு, ஏறி உக்காரியா. சீட் எல்லாம் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க சார். யாரே பேப்பர் போட்டது? நான் தான் பேப்பர் போட்டு வச்சேன். எல்லா சீட்லயே பேப்பர் போட்ட? நான் தான் எல்லா சீட்லயும் தந்தி பேப்பர் போட்டு இடம் போட்டேன். ஸ்ரீ லவரோட வரல, அவன் எந்த சீட்லயும் உட்காரட்டும், மத்தவங்க மீதி இருக்க சீட்ல உட்காரட்டும். இது என்ன அநியாயமா இருக்கு? இது என்ன அநியாயம்? முதல்ல சீட்டு பிடிக்கிறதுக்கா துண்டு போடுறான்ல, அவனை போட வேணான்னு சொல்லு, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். ஏய் நான் பவர் ஸ்டார், ஒரு தடவை தான் சொல்லுவேன், சும்மா வயம் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். மச்சான் பஸ்ல இடம் பிடிக்க சொன்ன, புடிச்சிட்டியா? இது இடம் பிடிக்க சொன்னியா? மச்சான் பஸ்ஸே என் கஸ்டடியில தான்டா இருக்கு. நீ யாரு மச்சான்? செல்லா நீ இல்ல, தேவி தான் போற. ஐயோ நீ முன்னே ஏறி செல்லா, நான் பின்னால வரேன் செல்லா. இன்னும் கொஞ்சம் அப்படியே எடுத்து இந்த பக்கம் பக்கம் உள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா. அந்த இடத்துல போட்டு போட்டு சட்டப்படி குற்றம், அதனால இந்த சிலையை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு கொடுத்துடலாம். என்னங்க இது? இது நமக்கு கிடைச்ச பாபாடா, இவர் நம்ம வீட்டுல இருப்பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. கேளுங்க, சட்டப்படி குற்றம். பாபா நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருவாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. பாபா நீங்க வரணும். என்ன? ஓம் சாயி நமோ நமோ, ஸ்ரீ சாயி நமோ நமோ, ஜெய ஜெய சாயி நமோ நமோ, சத்குரு சாயி நமோ நமோ. அம்மா சாய்ராம் 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 சாய்ராம். வணக்கம் சார்.
வாங்க. வணக்கம். என் பேர் ஸ்ரீ சார். உட்காருங்க. எஸ்கேஆர் பில்டர்ஸ்ல இன்ஜினியரா வேலை செய்யறேன். வீடு கட்டுறதுக்கு குழி தோண்டினப்போ இந்த பாபா சிலை கிடைச்சது. ஆஹா, என்ன அழகான அற்புதமான பாபா சிலை. திரும்பவும் நீங்க தோண்டும் போது வேற ஏதாவது தடயம் கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். பூகம்பமே வந்தாலும் கட்டறதுக்கு சேதம் வராது. புது மெத்தட்ல கட்டிருக்கேன் சார். நம்ம கிட்ட வீடு வாங்குறவங்க ரொம்ப நாள் வாழணும் தம்பி. அப்புறம் ஒரு விஷயம், சிட்டில இது மாதிரி என்கிட்ட 30 இடம் இருக்கு. நீ பிளான போட்டு வேலைய ஆரம்பிச்சிரு. ஓகே சார். யோ ஐயா, தம்பி என்ன மெட்டீரியல் கேட்டாலும் சரி உடனே அவர் சொல்ற சைட்ல இறக்கிடு. ஓகேயா தம்பி? எல்லனா என்னைய அனுப்பிங்கயா? சரிங்கயா. சரி, அப்புறம் வரலாம். சரிங்க. ஏன் தம்பி, ஐயா 300 ஏக்கருமே வீடு கட்ட சொல்றாரு, சோத்துக்கு சிங்கி அடிக்க சொல்றாரா? அதுக்கு மாத்திரம் வாங்குறல்ல, இதுக்கு மாத்திரம் வாங்க வேண்டியதான். அப்ப நம்ம சந்ததி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பின்னாடி வர போறா சோத்துக்கு பேயா அலைய போறாங்க. ஆமா, நீ என்ன காமாச்சி உரசி பாக்குறியாமே? ஆமா இல்ல, பிச்சு புடி பிச்சு. நானே 5வது கஷ்டமா பட்டுட்டு இருக்கேன் தம்பி. இந்த காமாச்சி ரூம்ல சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, நான் போய் பாத்து தரேன். சரி போயா.